हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் ப்ரிபரேஷன் தான் பாத்துக்கோம். இந்த ஹேர் பேக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க முடியில நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி உங்க முடியை நல்லா ஆரோக்கியமா வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ப்ரிபரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். இதை அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய எத்தனை நாள் உங்க முடி வளர்ச்சியை தூண்டி தரும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டி தரதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நேச்சுரலாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரெமிடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டி உங்கள் முடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே இல்லை, நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிரை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் தயிரையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நார்மலாக நம்ம தயிர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் முட்டையோட அந்த வெள்ளக்கருது கூட சேர்த்து நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென்ஷன் அதிகமாக, கண் எரிச்சல் இந்த மணிக்கெலாம் இருக்கும். அதை நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த கண் எரிச்சல் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா 2 weeks ஒருக்க இந்த மணிக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றுமே கிடையாது, உருளைக்கிழங்கு தான். இல்லடா, ஹேருக்கு போய் உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த ஹேர் பேக் ப்ரிப்பரேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முடியில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் மாவுச்சத்து வந்து அதிகமாக இருக்கனால நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காண்டி தான் நான் வந்து உருளைக்கிழங்கையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம முடி வளர்ச்சியை தூண்டபடி அப்படின்னா யாரெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக பாருங்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரக்கூடிய 1 weekலேயே உங்கள் முடியை பார்த்துட்டு எல்லோரும் என்ன உனக்கு மொதல் ஷார்ட்டாக தானே இருந்துச்சு, இப்போ என்னடா லாங்காக இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்குற அளவுக்கு உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டி தரதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது கூட இன்னும் பொருட்கள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு குட்டி குட்டி பீசஸாக இப்போ கட் பண்ணி விட்டு நம்ம தோலெல்லாம் இப்படி நீக்கிட்டு கட் பண்ணி விட்டு நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து தோலெல்லாம் நீக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே கழுவி நல்லா கழுவிட்டு தோலை நீக்கி எடுத்துக்கணும். நான் வந்து கழுவி தான் வச்சுருக்கனால அப்படியே இப்போ வந்து தோலை வந்து நீக்கிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட அந்த தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை குட்டி குட்டி பீசஸாக, ஏன்னா நம்ம எடுத்த உருளைக்கிழங்கே பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு உருளைக்கிழங்கு தான், அது சும்மா ஒரு 4 பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து இப்போ அரைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்து நம்ம இந்த இதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கோட அந்த பீசஸை இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து அப்படியே நான் வந்து ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பைன் பேஸ்ட்டை இங்கே பாருங்களேன் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல்லையே இப்போ அந்த நம்ம வந்து உருளைக்கிழங்கோட அந்த பேஸ்ட்டை அப்படியே
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த தயிர் நல்லா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஏன்னா 2 டேபிள் ஸ்பூனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெருசு வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மணிக்கு தயிரையும் நல்லா நம்ம கிண்டி விட்டு இப்போ எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அரைப்பட்டு ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிட்ருக்கு. இப்போ அடுத்து நம்ம இது கூட செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விதமான பொடி வந்து சேர்க்க போகிறோம். அந்த பொடி என்னங்கிறத இப்போ வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பொடி தான். இது நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரதுக்கு இந்த செம்பருத்தி பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நான் செம்பருத்தி பூ பொடி முடி வளர்ச்சியை தூண்டி தரது மட்டும் இல்லாமல் முடியில் உதிர்தல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த முடி உதிர்தல் பிரச்சனையை கட்டுப்படுத்தி நம்ம முடியை நல்லா லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதனால தான் நான் செம்பருத்தி பூ பொடியவும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு செம்பருத்தி பூ பொடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதை நம்ம உருளைக்கிழங்கு தயிர்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அது கூட சேர்த்து நல்லா இந்த மணிக்கு கிண்டி விட்டு இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்களேன் நல்லா நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இது வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு அந்த நம்ம தயிர் இப்போ செம்பருத்தி பொடி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பொடி தான். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம வந்து நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம மருதாணி வைப்போம். இது நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடியை நல்லா குளிர்ச்சியாக மாற்றி நம்ம முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதையும் நல்லா 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் தாராளமாக மருதாணியோட அந்த இலை பொடியவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வந்து கிண்டி விட்டு நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும். கூட சேர்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்தாலே, இப்போ மருதாணி இலை எடுத்தீங்க செம்பருத்தி பூ அந்த இது எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கரெக்டாக இந்த அளவுக்கு செம்பருத்தி பூ அப்படின்னா ஒரு பூ மருதாணி இல்லைன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வந்து அந்த இது கிடைக்கும். இன்னும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அருமையாக நமக்கு அந்த ஹேர் பேக்கு கூட இந்த மருதாணியோட அந்த இலை பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு அருமையான பக்குவத்தில் இந்த பேக் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஆலிவ் ஆயில் தான். இந்த ஆலிவ் ஆயிலை இது கூட சேர்த்து நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஷேக் அவுட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் நல்லா ஷேக் அவுட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு. அதையும் நல்லா இங்கே பார்த்திங்கன்னா ஷேக் அவுட் பண்ணி எடுத்தோடனே அப்படியே அந்த ஹேர் பேக்கே நம்மளுக்கு நல்லா ஷைனிங்கான ஒரு லுக்கோட அப்படியே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, விளக்கெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளக்கெண்ணெயை இது கூட சேர்த்து நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரது மட்டும் இல்லாமல் முடியில் பார்த்திங்கன்னா பூச்சி வெட்டு முடி இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம விளக்கெண்ணெய் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம கிண்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா நான் வந்து கிண்டி விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்களேன் அருமையாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டி தரதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் 1 வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ओके फ्रेंड्स वीडियो पड़े रेमडी उम्मीद पिछड़ी अब नीचे वीडियो को लाइक पड़ेंगे लाइक पड़े मटाम उ फ्रेंड्स अंड फेमिली मेमर्स वीडियो शेर पड़ेंगे अब नम्बर सीक्रेट आफ हेल्थ अंड ब्यूटी चेनल सब्सक्रेबूंग पकड़ बेल बटे टूंग अब चेनल पड़े पुत वीडियो नोटिफिकेशन वह सर मेरी और वीडियो ना वो उ मीट पड़े अद वैंक्यू फ्रेंड्स।